மிஸ்டர் துரைமுருகன், நீங்கள் மட்டும் சினிமாவுக்கு நடிக்க போயிருந்தால் சிவாஜியை காலி பண்ணியிருப்பீர்கள். தமிழனாக பிறந்தோம் என்பதற்காக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்வப்படலாம் என்பதை மட்டும். தொல்காப்பியத்தின் காலம் எந்த காலம் என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும், தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலம் தமிழனுக்கு நல்ல காலம் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. உலக நாகரிகத்துக்கு பங்களிப்பு செய்த இனம் என்று நீங்கள் உங்களை கொண்டாடி கொள்ளலாம். அவர் சொல்றார், கொலையை தவிர எல்லா தவறுகளையும் நான் செய்திருக்கிறேன். பரப்பில் கிடையாது. சிந்து வழி என்று இருந்திருந்தால் சிந்து வழி இப்போது இந்தியாவில் இல்லை. தாய்மொழி, ஆங்கிலம், கணிப்பொறி இந்த மூன்றும் இருந்தால் நிலவுக்கே நீங்கள் போய் வரலாம். இந்தியாவின் மூத்த நாகரிகம், சிந்து வழிக்கே முற்பட்ட நாகரிகம், கீழடியின் தமிழர் நாகரிகம் தான் என்பதை இந்த உலகம் ஒப்புக்கொள்ளக்கூடிய காலம் தூரத்தில் இல்லை. மீண்டும் மீண்டும் இந்த மேடையில் ஒரு வரி அதிகமாக உணர்த்தப்பட்டது, அடிக்கோடிட்டு சொல்லப்பட்டது. அந்த வரி சொல்ல சொல்ல நான் நெகிழ்ந்து போனேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை இல்லை, நான் நொறுங்கி போனேன் என்று தான் சொல்ல வேண்டும். சொல்லப்பட்ட வரி என்னவென்றால், வைரமுத்துவின் வருகையால் வடசென்னை பெருமை உருகிறது என்ற வரியை இங்கு மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். அந்த வரியில்தான் நான் பெருமை அடைவதற்கு மாறாக மனம் புழுங்கிக் கொண்டிருந்தேன். வடசென்னைக்கு வருவதால் வைரமுத்துவுக்குத்தான் பெருமையே தவிர வடசென்னைக்கு பெருமை அல்ல. என் தமிழ் எங்கு சேர வேண்டும் என்று கருதுகிறேனோ, யாரை நினைத்துக் கொண்டு தமிழ் எழுதுகிறேனோ, அந்த உழைக்கு மக்களின் வேர்வையை நோக்கி என் தமிழை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதுதான் வடசென்னையில் என் வருகையை நான் உறுதி செய்து கொள்வதாக அர்த்தம் என்று நான் கருதி கொள்கிறேன். நண்பர்களே, இந்த மண் திராவிட இயக்கத்தினுடைய வேர் மண். இந்த மண் பகுத்தறிவுக்கு புறம் போட்ட மண். இந்த மண்தான் உழைக்கும் மக்கள் தங்கள் வேர்வையிலே திராவிட இயக்கத்தை வளர்த்து காட்டிய திரு மண். அந்த மண்ணில் கொண்டு வந்து தமிழாற்றுப் படையை நான் அறிமுகம் செய்கிறேன் என்கிற போது வடசென்னை தமிழ்ச்சங்கத்துக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இளங்கோ, உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுக்கு துணை நின்ற தோழர்களுக்கெல்லாம் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் விட இந்த தங்க மாளிகையின் நிறைய நிறைய வழித்திருக்கிற தங்க தமிழர்களை பார்த்து நான் நெகிழ்ந்திருக்கிறேன். இவ்வளவு பெரிய திருக்கூட்டம் ஒரு பேச்சாளனுக்கு கிடைக்காது. இவ்வளவு பெரிய ஒரு அமைதி ஒரு பேச்சாளனுக்கு அரிது. ஒரு கலைஞன், ஒரு பேச்சாளன், ஒரு படைப்பாளன் கரவொலிகளை நேசிப்பதை விட மௌனத்தை தான் ஆராதிப்பான். கண்கள் இமைக்கிற ஒலி கேட்கிற திருச்சபையைத்தான் ஒரு கவிஞன் வேண்டுவான். எங்கே செவி வாயாக நெஞ்சு கடனாக ஒரு சபை அவன் பேச்சை கேட்க காத்திருக்கிறதோ, எங்கே இருதயத்தின் துடிப்பு சத்தம் ஒலிபெருக்கு பக்கத்தில் வந்து கேட்கிறதோ, எங்கே பேச்சு முடிகிற வரைக்கும் அப்படி இப்படி ஒரு சென்டிமீட்டர் கூட அசையாத நாற்காலிகள் இருக்கின்றனவோ, எங்கே ஒரு சபையிலிருந்து கடைசி வரிசை கலந்து போகாமல் இருக்கிறதோ, அந்த சபையைத்தான் ஒரு பேச்சாளர் விரும்புவார். அந்த சபை இந்த சபை, அவர்கள் நீங்கள். அதனால் உங்களை நான் விரும்பி வேண்டி வாழ்த்துகிறேன். இங்கே சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கிறார் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்பது அற்புதமானது. காரணம், நாங்கள் கலைஞர் என்ற திருச்சபையின் மாணவர்கள். துரைமுருகன் அவர்களை பார்க்கிற பொழுதும் தொலைபேசியில் உரையாடுகிற பொழுதும் நான் கலைஞரோடு உரையாடிய பழைய நாட்களுக்கு சென்று விடுகிறேன். அந்த முன்னிரவு கூட்டம் முடிந்து வருகிற அந்த நேரம், கலைஞர் வீட்டின் வரவேற்பறை, எங்களுக்கு அடிக்கடி வழங்கப்படுகிற தேநீர், கலைஞருடைய புன்னகை, எங்களை பேசவிட்டு கேட்கிற அந்த ஆசை, அவர் பேசுவாரா என்ற எங்கள் எதிர்பார்ப்பு,
ஒன்பது மணிக்கு கூடுகிற சபை பதினோரு மணி வரைக்கும் கலைவதற்கு மனமின்றி கலைகிற அந்த நாள், கலைஞரின் பார்வை, அந்த புன்னகை, அந்த பேச்சு, அந்த ஸ்பரிசம், அந்த அன்பு, அந்த நேசம், இவைகளையெல்லாம் நான் துரைமுருகன் அவர்கள் வாயிலாக இப்போது மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறேன் என்பதுதான் உண்மை. அவர் இந்த மன்றத்தில் இவ்வளவு வெளிப்படையாக பேசினார். பொதுவாக ஒரு பேச்சாளர் ஒரு எழுத்தாளரை பாராட்டுவது என்பது தங்கத்தின் விலையை போல அதிகமாகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் தன் இதயத்தின் எந்த பக்கத்திலும் இருளின் ஒரு துளி கூட இல்லை என்று இதயத்தை வெளிச்சமாக திறந்து காட்டியிருக்கிறார். ஒன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு, அவரை பற்றி சில செய்திகளை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். துரைமுருகன் அவர்கள் வெறும் அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு ஆழ்ந்த கல்வியாளர். ஆஸ்திரேலியா இருக்கிறதே, அது கண்டத்திற்கு கண்டம், நாட்டுக்கு நாடு என்று சொல்லுவார்கள். துரைமுருகன் இருக்கிறாரே, அரசியல்வாதிக்கு அரசியல்வாதி, இலக்கியவாதிக்கு இலக்கியவாதி, அப்படி ஆற்றல் பெற்றவர். அவர் மேடையிலும் சட்டமன்றத்திலும் தன் திறமைகளின் நுனியை மட்டுமே காட்டியிருக்கிறார். அது போதும் இந்த சபைக்கு என்று கருதுகிறார். தன் ஆற்றலை, அறிவின் நீள அகலத்தை, தன்னுடைய உயரத்தை எல்லா இடத்திலும் இறக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால் எது தேவையோ அதை மட்டும் பரிமாறிவிட்டு அவர் ஆழத்துக்கு போய்விடுகிறார். மேலே வந்து மூச்சு விட்டு விட்டு கடலின் ஆழத்துக்கு போய்விடுகிற திமிங்கிலத்தை போல சிலவற்றை பரிமாறிவிட்டு அவர் தன் இருப்புக்கு போய்விடுகிறார். அவரை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும், அவரை கலைஞர் பாராட்டியிருக்கிறார், பேராசிரியர் பாராட்டியிருக்கிறார், எம்ஜிஆர் பாராட்டியிருக்கிறார் என்பதையெல்லாம் விட ஒரு முக்கியமான செய்தி, அவர் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது ஆளுங்கட்சி முதலமைச்சர் பாராட்டியிருக்கிறார். கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் என்பது திருக்குறள். கேளாரும் வேட்பமொழிதல், கேட்டார் பிணிக்கும் தகையவாய், யார் தன் பேச்சை கேட்கிறார்களோ அவர்கள் போற்றுவது அல்ல ஒரு பேச்சு, எவர் தன் பேச்சை கேளாதவர்களோ கேட்க விரும்பாதவர்களோ அவர்களால் பாராட்டப்படுதல். கேளார் என்ற சொல்லுக்கு இரு பொருள், ஒன்று தன் பேச்சை கேட்காதவர்கள் என்று ஒரு பொருள், பகைவர் என்று ஒரு பொருள். கேளார் என்பதற்கு இரு பொருளை வைத்து பெய்துவிட்டு போகிறார் திருவள்ளுவர். கேளார் யார்? சட்டமன்றத்தில் ஒரு நாள் ஒரு முதலமைச்சர் ஒரு இடைவேளையில் இவரை பார்த்து சொன்னார், மிஸ்டர் துரைமுருகன், நீங்கள் மட்டும் சினிமாவுக்கு நடிக்க போயிருந்தால் சிவாஜியை காலி பண்ணியிருப்பீர்கள். இப்படி சொல்லப்பட்டவர் துரைமுருகன், சொன்னவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்றால் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஜெயலலிதாவால் சிவாஜி போல சிறந்த நடிகர் என்று பாராட்டப்பட்டவர், நடிகர் என்றால் நடிப்பு என்றால் நடிக்க தெரிந்தவர் என்பதல்ல, பாவனை தெரிந்தவர், பாவம் தெரிந்தவர், பேச தெரிந்தவர், உணர்த்த தெரிந்தவர் என்ற அளவில் அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். கலைஞர் அவர்கள் ரெண்டு பேரோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் என்னை ஒருவராக நீங்கள் கருதி கொண்டால் பிழை இல்லை, இன்னொருவர் முக்கியமானவர், என்னை விட சிறப்பாக அவரை மகிழ்வித்தவர் நேசித்தவர் துரைமுருகன் என்றால் அது மிக இல்லை. இன்றைக்கு அவர் விரல் நுனியில் இந்த நாட்டின் வரலாற்றை வைத்திருக்கிறார், திராவிட இயக்கத்தின் சரித்திரத்தை வைத்திருக்கிறார், தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட அணைகளின் எண்ணிக்கை, நதிகளின் நீள அகலம், எத்தனை கன அடி எந்த மாதம் வெளியிடப்படும் என்பதையெல்லாம் விரல் நுனியில் வைத்திருக்கிற ஒரு பேச்சாளர், ஒரு நிர்வாகி, அறிவாளி நம்முடைய துரைமுருகன் அவர்கள். அவர் இந்த மேடையில் தமிழ்நாட்டு படையை பற்றி பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன், என் கனவு பலித்தது, என் கனவை நனவாக்கி அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சில செய்திகளை இந்த மன்றத்தில் நான் பகிர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் நினைத்ததை விட அதிகமாக இளைய திருக்கூட்டம் வந்திருக்கிறது. நான் ஒரு சபைக்குள் நுழைந்தவுடன் ஏறிட்டு பார்ப்பேன், ஏறிட்டு பார்த்த மறுநிமிடம் என் மனதில் ஓடுகிற ஒரு கணக்கு, இந்த சபையின் சராசரி வயது என்ன என்று பார்ப்பேன். சில கூட்டங்களில்
சராசரி வயது 70 இருக்கும். சில கூட்டங்களுக்கு போனால் 65, சில கூட்டங்களுக்கு போனால் என்னையும் சேர்த்து 80. இப்படிப்பட்ட திருச்சபைகளில் பேசுவதற்கு போகிற போது பேச்சாளன் பேசி முடிப்பதற்குள் நரைத்து போய் விடுகிறார். ஆனால் இந்த சபையின் வயதை நான் கணக்கு போட்டு பார்த்தேன், இந்த சபையின் சராசரி வயது 30 என்று நான் கருதுவதனால் இது இளைய சபை என்று கருதுகிறேன். தமிழின் பெருமையை உங்களுக்கு சொல்லிவிட்டு போக வந்தேன். தமிழின் பெருமையை ஏன், உங்கள் தாய்மொழி என்பதற்காக மட்டும் தமிழை நீங்கள் நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தாய்மொழி என்பதை நீங்கள் ஒன்றும் தவம் இருந்து பெறவில்லை. தாய்மொழி என்பது ஒன்றும் நீங்கள் சிருஷ்டித்துக் கொண்டதில்லை, பிறப்பிலேயே பிறந்தது. 60 எதிர்பாராத நிகழ்வு. ஒரு தமிழனுக்கும் ஒரு தமிழச்சிக்கும் தமிழ்நாட்டுக்குள் பிறந்ததால் உங்கள் தாய்மொழி தமிழாகிவிட்டது என்பதை தவிர தமிழுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான பெரிய முயற்சியும் இல்லை. ஆனால் தமிழனாக பிறந்தோம் என்பதற்காக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்வப்படலாம் என்பதை மட்டும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழனாக பிறந்ததற்காக நீங்கள் கர்வப்படலாம், செருக்குறலாம், பெருமிதம் உறலாம், பெருமை உறலாம். காரணம், இந்த தமிழ் என்பது வெறும் மொழி என்று மட்டும் கருதி கொண்டிருப்பது பிழை. தமிழ் என்பது வெறும் மொழி மட்டுமல்ல, நாகரிகத்தின் பெட்டகம், பண்பாட்டின் பொக்கிஷம், வரலாற்றின் ஆவணம், வாழ்வியலை சொல்லிக் கொடுத்த தத்துவம். ஒரு தமிழ் இனத்தினுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் அதனுடைய தொன்மையையும் நீங்கள் ஆய்ந்து பார்த்தால் உலகத்தில் எந்த இனத்திற்கும் பின்தங்கிய இனம் அல்ல, சொல்ல போனால் உலக நாகரிகத்துக்கு பங்களிப்பு செய்த இனம் என்று நீங்கள் உங்களை கொண்டாடி கொள்ளலாம். தமிழ் இல்லை என்றால் உங்களுக்கு முகம் இல்லை, தமிழ் இல்லை என்றால் உங்களுக்கு உரிமை இல்லை. தமிழ் மொழியை நான் எப்படி கருதுகிறேன் என்பதை மட்டும் ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழ் மொழி என்பது எனது கருத்து கருவி. தமிழ் மொழி என்பது என்னுடைய வரலாற்றினுடைய பேழை. தமிழ் மொழி என்பது எனக்கு அறிவு. தமிழ் மொழி என்பது எனக்கு உணர்ச்சி. இப்படியெல்லாம் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். நான் சமீப காலத்தில் அதை வேறு விதமாக உணர்கிறேன், உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன். பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே, நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் வைரமுத்து இனிமேல் சொல்ல போகிற ஒரு வரியை நீங்கள் பதிவு செய்யலாம். தமிழ் மொழி அறிவு, அழகு, கவிதை, தத்துவம், நாகரிகம், பண்பாடு, வரலாறு என்று சொல்வதை விட தமிழ் மொழி என்பது எனது அதிகாரம் என்று நான் கருதுகிறேன். இந்த இளம் கரங்கள், இந்த பெண்கள் எல்லாம் கைதிட்டுகிற போது நான் எண்ணி வந்த காரியம் ஈரேடி விட்டது வைரமுத்து என்று நான் எனக்கு நானே தட்டி கொடுத்துக் கொள்கிறேன். தமிழ் மொழி என்பது உங்கள் அதிகாரம். தமிழ் மொழியின் வாயிலாகத்தான் நீங்கள் உங்கள் உரிமையை பெற முடியும். தமிழனுக்கு கிடைத்த பழைய இலக்கணம், தமிழனுக்கு கிடைத்த மிக பழைய நீதி தொல்காப்பியம் தான். நான் தொல்காப்பியத்திலிருந்து அப்துல் ரஹ்மான் வரை கால வரிசைப்படி கணக்கிட்டிருக்கிறேன். இதில் தகுதி அடிப்படையில் நான் இதை தொகுக்கவில்லை, கால அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்கிறேன். தொல்காப்பியர் உடனே திருவள்ளுவருக்கு வரவில்லை, அதற்கு முன்னால் கபிலர், அதற்கு முன்னால் ஔவை, அதற்கு முன்னால் இளங்கோவடிகள், சங்க காலம், சங்க காப்பிய காலம், சங்கம் மருவிய காலம் என்று கால வரிசை தள்ளி வருகிற போது தொல்காப்பியர், கபிலர், ஔவையார், இளங்கோ, திருவள்ளுவர், அதற்கு பிறகு கம்பர், திருமூரர், ஜெயங்கொண்டான முன்னாடி வச்ச ஏன்னு கேட்டா கம்பனுக்கு முற்பட்டவர் ஜெயங்கொண்டார். கம்பன் யுத்தகாண்டம் எழுதுவதற்கான சந்தத்தை வடித்து கொடுத்தவன் ஜெயங்கொண்டான் என்று பதிவு செய்திருக்கிறேன். கால அடிப்படையில், இப்படி கால அடிப்படையில் நான் பதிவு செய்கிற போது நீங்களும் கால வரிசையிலே பயணப்படலாம். தொல்காப்பியம் சற்று கடுமொழியில் இருக்கும் பழைய மொழி, கபிலர் இன்னும் சற்று கடுமொழியில் இருக்கும் பழைய மொழி, இளங்கோவடிகள் சற்றே நெகிழ்ந்திருக்கும், திருக்குறள் இன்னும் சற்று நிகழ்ச்சி காணும். வர 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 பெரியார் மக்கள் மொழிக்கு வந்து விடுவார்.
பாரதியார் மக்கள் மொழிக்கு வந்து விடுவார், கலைஞர் தமிழின் கடைசி தமிழரின் மொழிக்கு வந்து விடுவார். இப்படி நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறேன். காலந்தோறும் தமிழ் மொழி எப்படி நிகழ்ச்சி பெற்றது என்பதை இந்த தமிழாற்றுப்படையில் நீங்கள் காலப்போக்கிலே பதிவு செய்யலாம். உங்கள் தோல் உணரும், உங்கள் ரத்தம் உணரும், உங்கள் உதிரம் உணரும் தமிழ் எப்படியெல்லாம் நிகழ்ச்சியாகி வந்திருக்கிறது காலந்தோறும் நூற்றாண்டுகள் தோறும். தொல்காப்பியத்தின் பெருமையை பல பேர் பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள். நான் இதில் ஒருவரி சொல்லியிருக்கிறேன். தொல்காப்பியத்தை மாதிரி இலக்கணம் இல்ல, தொல்காப்பிய வாழ்வியல், இலக்கணத்துக்கு இலக்கணம், இலக்கியத்துக்கு இலக்கியம், அகம் புறம் போர் எல்லாவற்றையும் சொன்னது என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா. இதெல்லாம் எல்லா புலவர்களும் சொல்லி முடித்தது. சொல்லாதது ஒன்று சொல்ல வேண்டாமா? நான் சொல்லியிருக்கிறேன். 3000 ஆண்டுகள் என்று கணக்கிடப்படுகிறது தொல்காப்பியத்தின் காலம். சில பேர் 2000, சில பேர் 1600, எப்படி விளையாடுகிறோம். தொல்காப்பியத்தின் காலம் எந்த காலம் என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும், தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலம் தமிழனுக்கு நல்ல காலம் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று இதில் பதிவு செய்திருக்கிறேன். அதில் ஒன்று சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டு இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு 69 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 69 ஆண்டுகளில் இந்திய அரசமைப்பு சட்டம் 101 முறை திருத்தப்பட்டிருக்கிறது. வருடம் எவ்வளவு? 69. திருத்தம் எவ்வளவு? 101. நான் கணக்கெடுத்த காலம் வரை, அதற்கு பிறகு திருத்தப்பட்டிருந்தால் நீங்கள் எண்ணிக்கையில் சேர்த்துக் கொள்ளுங்கள், 101 முறை திருத்தப்பட்டிருக்கிறது 69 ஆண்டுகளில். எழுதப்பட்டு 3000 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று கருதப்படுகிற தொல்காப்பியம் இதுவரைக்கும் ஒரு எழுத்து கூட திருத்தப்படவில்லை. வட சொற்கிழவி வடவெழுத்து ஒரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே என்று சொன்னால் அவன் சொன்னதுதான், சட்டம்தான், மாற்றம் இல்லை, திருத்தம் இல்லை, அதில் எந்த மாறுதலும் இல்லை. எப்படி நேற்று சொன்னது இன்று மாறி இருக்கிறது? புவி மாறிக்கொண்டிருக்கிறது, நிலா மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு காலை ஒரு செய்தி படிச்ச, ஒரு கருந்துளை. கருந்துளை என்றால் என்ன தெரியுமா? செத்துப்போன நட்சத்திரத்திற்கு கருந்துளை என்று பெயர். வானத்தில் 1000 1000 நட்சத்திரங்கள், லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் செத்து கிடக்கின்றன. இறந்து போன நட்சத்திரங்கள் கருந்துளைகள் என்று கருதப்படுகின்றன. நட்சத்திரம் சாகும் போது தான் மட்டும் சாவதில்லை, தன்னை சுற்றி இருக்கிற நட்சத்திரங்களையும் உள்ளிழுத்துக் கொண்டு அழித்துக் கொண்டு ஓடிவிடுகிறது. சூரியன் என்ற நட்சத்திரத்தை இன்னொரு கருந்துளை விழுங்கி விடுகிற காலம்தான் இந்த பூமிக்கு கடைசி காலம். இது விஞ்ஞானம். இப்படி எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி மாறிக்கொண்டிருக்கிற உலகத்தில் 3000 ஆண்டுகளாக ஒரு இலக்கணம் மாறாமல் இருக்கிறது. திருவள்ளுவருக்கு என்ன சிறப்பு? திருவள்ளுவருக்கு என்ன சிறப்பு நினைக்கிறீங்க? முப்பால் எழுதினார், எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையான் என்பது மட்டும்தானா? வள்ளுவர் செய்த திருக்குறளை மறுவருடன் உணர்ந்தார்கள், உள்ளுவரோ ஒரு நீதி, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்பதா திருவள்ளுவரின் பெருமை? திருவள்ளுவரின் பெருமை என்பது என்ன தெரியுமா? கடவுளை மையப்படுத்தாமல் மனிதனை மையப்படுத்தியதுதான் திருவள்ளுவருடைய பெருமை என்று நான் கருதுகிறேன். மனிதனை எப்படி மேம்படுத்துவது என்பதுதான். இறைவனை மனிதனாக இறக்கியது அவதாரம். அவதாரம் என்ற சொல்லுக்கு, அவதார் என்ற சொல்லுக்கு மேலிருந்து கீழ் இறங்குதல் என்று பொருள். மேலே இருக்கிற கடவுளை கீழே இறக்கி கொண்டு வந்தது புராணம். ஆனால் கீழே கிடந்த மனிதனை கடவுள் நிலைக்கு மேலே உயர்த்துவது திருக்குறள். அதுதான் தமிழன் பண்பாடு. இதை எப்படி நீங்கள் தவிர்ப்பீர்கள்? இந்த பண்பாடு, திருக்குறள் சொன்ன இந்த பண்பாடு முக்கியமா, கீதை சொல்கிற பண்பாடு முக்கியமா என்பது யோசித்து பார்த்தால், அண்ணா பல்கலைக்கழகத்தில் கீதையை கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா என்பதை அறிஞர் மூலம் முடிவு செய்யும், தமிழன் முடிவு செய்வார். இதை நான் சொல்றேன் கேளுங்க. உலகத்தின் மிகச்சிறந்த அரசியல் நூல்களில் சொல்லப்படுகிற ஒன்று கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரம், இன்னொன்று மாக்கியவெல்லியின் தி பிரின்ஸ். இத்தாலியில ஒரு பெரிய அறிஞர் மாக்கியவெல்லி அரசியல் எப்படி செய்யறதுன்னு எழுதி கொடுத்தான். மாக்கியவெல்லி தானே சொல்லிக் கொடுக்கணும் அரசியல் செய்ய நமக்கெல்லாம். மாக்கியவெல்லிக்கு நம்மாள் சொல்லிக் கொடுப்பான். அப்படி வந்திருக்கிறார்கள். அந்த மாக்கியவெல்லி சொல்றான், அரசன் சில நேரங்களில் மிருகத்தின் குணங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறான்.
எனக்கு வியப்பா இருந்தது. படிச்சுட்டு ஒரு அரசன் மிருகத்தின் குணங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார், அது நரியா சிங்கமா என்பதை அவன்தான் முடிவு செய்ய வேண்டும். இது மாக்கியவெல்லியின் தி பிரின்ஸ். என்னையாது நம்ம எல்லாம் ஆளப்போகிற ஒரு அரசன் நரி மாதிரியும் சிங்க மாதிரியும் இருந்தா உருப்படுமா? அவனை ஆள தெரிந்தவன் எங்க ஆசான் திருவள்ளுவர் சொல்றான், சும்மாவா திருவள்ளுவருக்கு 133 அடி உயரத்தில் கலைஞர் சிலை வைத்து விட்டு போயிருக்கிறார்? ஏன் தமிழரின் அடையாளம் என்று அங்கே வைத்து விட்டு போயிருக்கிறார்? சுனாமியால் தொட முடியாத சிலையை கடலுக்குள் நிறுவி விட்டு போன கலைஞருக்காக இந்த மன்றம் கரவொலி செய்ய வேண்டும். இளைஞர்கள் கரவொலி செய்து அந்த மாமனிதரை வாழ்த்த வேண்டும். அந்த வள்ளுவர் சொல்றாரு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எவன் முறை செய்து மக்களை காப்பாற்றுகிறானோ, அறவழியில் மக்களை மேம்படுத்துகிறானோ, அவனை இந்த உலகம் இறைவன் என்று கொண்டாடும். அவன்தான் இறை ஆவான். அரசன் என்ற மனிதனை இறைவன் என்ற நிலைக்கு உயர்த்துகிற திருக்குறள் பெரிதா? அரசன் என்ற மனிதனை நரியாக விலங்காக தாழ்த்துகிற மாக்கியவெல்லியின் பிரின்ஸ் பெரியதா? உலக அரசியலுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டிய நூல், ஐநாவில் பேசப்பட வேண்டிய நூல் எந்த நூல் என்பதை நம்முடைய தமிழ் உலகம் அறிவு செய்ய முடிவு செய்ய வேண்டும். இன்னொன்று சொல்கிறேன், துரைமுருகன் போன்ற அறிவு ஜீவிகள் இருக்கிற இந்த சபையில் நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழனின் பெருமையை தமிழனுக்கு சொல்லி சொல்லி துருப்பிடித்து விட்டது. நாம் களைத்து போறோம், சலித்து போறோம். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை. இனி நம்முடைய கடமையெல்லாம் நம் பிள்ளைகள் உலகமெல்லாம் தமிழை கொண்டு செல்ல வேண்டும். தமிழில் உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம், உயர்ந்த படைப்புகள் எல்லாம் உலகத்தின் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். முதலில் மாண்ட்ரின், அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் அல்ல ஸ்பானிஷ். ஆங்கிலத்துக்கு பிறகு உலகத்தை ஆளப்போகிற மொழி ஸ்பானிஷ் மொழிதான். ஸ்பானிஷ் மொழி பேசுகிறவன் தான் வெகு விரைவில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வரக்கூடிய. மக்கள் தொகை சூழல் அங்கு மருவி கொண்டிருக்கிறது. ஸ்பானிஷ்ல மொழிபெயர்க்கணும், சைனீஸ் மாண்ட்ரின்ல மொழிபெயர்க்கணும், அதுக்கு பிறகு ஐரோப்பிய மொழிகளை மொழிபெயர்த்துங்க. உலகத்தில் அதிகமான மக்களால் பேசப்படுகிற மொழிகளில் தமிழ் மொழி சென்று சேர வேண்டும். அதற்கான முயற்சிகளில் நம்முடைய புதிய உலகம் முன்னேற வேண்டும் என்று உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். தமிழாற்றுப்படை என்பது பொழுதுபோக்கு நூல் அல்ல தோழர்களே. தமிழாற்றுப்படை என்பது என்ன சொன்னாரு துரைமுருகன் அவர்கள், தமிழாற்றுப்படைனா என்னன்னு பல பேர் கேட்கிறார்கள். நான் எண்ணி பண்ண தொலைக்கிறது, வைரமுத்துனா என்ன பேர்னு கேட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? கிழக்கு எது வடக்கு எது என்று கேட்டால் காட்டி கொண்டிருக்க முடியுமா? நான் இன்னும் அடிப்படையிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டுமா? இதுவா என் வேலை? நான் தொலைதூரம் ஓடி வந்து விட்டதாக நினைக்கிறேன். திருப்பி பார், என்னை வந்து கூட்டிட்டு போன்னு சொன்னா எப்படி? நான் 300 கிலோமீட்டர் முன்னால ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓடி வர வேண்டியதான் உங்க வேலை. நான் என் விமர்சகர்களை நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன். அவர்களும் அறிவு ஜீவிகள். ஆனால் அவர்களுக்கு ஒரு வார்த்தை, தெரிந்ததை தெரிந்து விட்டோம் என்று தெரிந்தவர்களுக்கு சொல்லுவதை விட தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள். ஆற்றுப்படை என்றால் என்ன பொருள்? ஆறு என்றால் வழி என்று பொருள். ஆற்றுப்படுத்துதல் என்பதை ஆற்றுப்படை என்று ஆகிறது. ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படை. தமிழ் ஆற்றுப்படை என்றால் தமிழை நோக்கி தமிழர்களை, தமிழ் அறியாதவர்களை நெறிப்படுத்துதல், வழிப்படுத்துதல், அந்த வழியில் செல்லென்று பணித்தல் அல்லது அந்த வழியில் செல்லென்று பிணித்தல் என்றிருந்தால் தானே அது சரி, தமிழ் ஆற்றுப்படை. சில பேர் கேட்கிறாங்க, இப்ப சிறுபான்மையாற்றுப்படைன்னு இருக்குது, சிறுபானனை மன்னனை நோக்கி ஆற்றுப்படுத்துவதால் சிறுபானாற்றுப்படை. நீ தமிழையே ஆற்றுப்படுத்துகிறாயா? தமிழ் அப்படின்னா எப்படி தமிழ் ஆற்றுப்படை? தமிழர் ஆற்றுப்படையில இருந்திருக்கணும் சில பேர் கேட்கிறார்கள். ஐயா அறிவு ஜீவிகளே, உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்ற ஆசை. ஆற்றுப்படை வரிசையில் முருகாற்றுப்படை என்று ஒன்று உண்டு, திருமுருகாற்றுப்படை. அது முருகனை ஆற்றுப்படுத்துவதல்ல, முருகனை நோக்கி ஆற்றுப்படுத்துவதில் தமிழாற்றுப்படை என்றால் தமிழை ஆற்றுப்படுத்துவதல்ல, தமிழை நோக்கி ஆற்றுப்படுத்துவது. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை என்று 7ஆம் வகுப்பு இலக்கணத்தை சொல்லி இவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது.
எனவே இதெல்லாம் விட்டு விடுவோம், அதெல்லாம் தாண்டி வாங்க. உங்க அவை பாட்டி எவ்வளவு பெரிய அறிவாளின்னு தெரிஞ்சுக்க பாருங்க. ஒழுக்கம்னா என்ன சொல்லவே முடியல இது வரைக்கும். ஒழுக்கம் என்பதற்கு யாருமே இது வரைக்கும் வரையறை வகுக்கல. ஏனென்றால் ஒழுக்கம் என்பது மாறிக்கொண்டே இருப்பது, ஒழுக்கம் மாறிக்கிட்டே இருக்கும். வாய்மைன்னு சொல்லிட்டாரு திருவள்ளுவர், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சோழல். தீமை இல்லாமல் சொல்றதாண்டா என்னை பார்த்து கேட்டார்கள், சுத்தம் என்றால் என்ன என்னை பார்த்து கேட்டாங்க. நான் சொன்னேன், கண் காணாத இடத்தை தூய்மையாய் வைத்திருப்பது சுத்தம். வீட்டிலும் உடலிலும் வரவேற்பறை சுத்தமா இருக்கும், வாசல் சுத்தமா இருக்கும். உங்க வீட்டுக்கு டாய்லெட் போலாமான்னு கேட்டு பாருங்க, அந்த அம்மா உடனே பயந்து ஓடி போய் அதை சுத்தப்படுத்திட்டு தான் வருவாங்க வெளியே திருப்பி. ஐயோ எங்க வீட்டு கழிவறையை பார்த்து இவர் வந்து ஐயோ இப்படி மோசமாக வைத்திருக்கிறேன் என்று பழித்து விடக்கூடாது. படுக்கையறை எட்டி பார்த்தா அது ரொம்ப மோசமா இருக்கும். தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள், இப்படி சொல்லுகிறேன், உங்களுடைய முதல் விஷயமா உங்க படுக்கையறை கழிப்பறை சமையலறை மூன்றும் சுத்தமா இருந்தா உங்க ஆரோக்கியமே 10 வருஷம் கூடி போயிடும், உங்க ஆயுளே கூடும். இந்த மூன்றையும் தூய்மையாக வைத்துக் கொண்டிருந்தால் உங்களை கால் தொட்டு நாங்கள் வணங்குவோம். இந்த மூணு தான், இதான் இது அடிப்படை. கண் காணாத இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது சுத்தம். ஒழுக்கம் என்றால் என்ன என்று என்னை பார்த்து கேட்டபோது நான் சொன்னேன், கவனமா யோசிச்சு சொன்னேன், சாட்சி இல்லாத இடத்தில் நேர்மையாய் இருப்பது ஒழுக்கம். இந்த சபையில் நாம் எல்லாரும் ஒழுக்கமா இருந்துருவோம். ஒரு ட்ரெயின்ல 10 பேரோட போற ஒழுக்கமா இருந்துருவோம். பொது இடத்தில் ஒழுக்கமாக இருப்போம். 2 பேர் இருக்கிற இடத்தில் கூட ஒழுக்கமாக இருந்து விடுவோம். 2 பேர் இல்லாத இடத்தில், நீ மட்டும் இருக்கிற இடத்தில், ஒரு பர்ஸ் விழுந்து கிடக்கு, அதுல பணம் பிதுங்கிக்கிட்டு இருக்கு, எடுத்து பார்த்தா 87,000 ரூபாய் இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, இந்த கார்டு இருக்குது, பணம் இருக்கு, நீ மட்டும்தான் அதை எடுத்த, இப்போது நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அதுதான் ஒழுக்கம். கற்புனா என்னன்னு புலவர்கள் யாரும் சொல்லல, வள்ளுவர் சொல்லல, கபிலர் சொல்லல. கற்பு என்றால் என்ன என்று ஆண்மகன் எவனுமே வகுக்கல தமிழ்ல, ஒரு பெண் வகுத்தான், ஒரு கிழவி சொன்னான் கற்புனா என்னன்னு. ஆச்சரியம், கற்புனா என்ன? ஒருவனுக்கு ஒருத்தியாக உண்மையாக இருப்பது கற்பு. இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். கணவன் மனைவிக்கு உண்மையாக இருத்தல், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருத்தல், இது நம்ம கற்பு, இவ்வளவுதான் சொல்லி வச்சிருக்கோம். இப்போ கற்பு வந்து, சரி, ஒரு பெண் 3 முறை மணந்து கொண்டாள், அவ கற்போட இருக்காளா இல்லையா என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நீங்கள்? ஒரு பெண் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், விவாகரத்து, மீண்டும் விவாகரத்து, 3வது ஒரு கணவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இது கற்பு உண்டா இல்லையா என்று கேட்டால் உலகம் நவீனமயமாக என்ன சொல்கிறது என்றால், எந்தெந்த காலத்தில் யார் யாரோடு நீ வாழ்ந்தாயோ அந்தந்த காலத்தில் அவர்களுக்கு உண்மையாக இருப்பது கற்புன்னு மாறிடுச்சு. எனக்கு நான் இவளுக்கு சின்சியரா இருக்கேன், இவளுக்கு உண்மையா இருக்கேன், உண்மையா இருக்கேன், இது எல்லாம் மாறி போற இந்த கருத்துக்களுக்கெல்லாம் அவ்வை பெருமாட்டி என்ற கிழவி சொன்னாவாருங்க ஒரு கற்புக்கு விளக்கம். உலக இலக்கியத்தில், உலக நாகரிகத்தில், எந்த பண்பாட்டிலும் இல்லாத ஒரு கருத்தை ஒரு கிழவி சொல்லிட்டு போயிருக்கான். இந்த ஒரு கருத்துக்காகவே அந்த கிழவிக்கு நீங்கள் அறிவு கோயில் கட்ட வேண்டும். ஆரவார கோயில் அல்ல, அறிவு கோயில் கட்டணும். அவ சொன்னா, கற்பு என்றால் என்ன? கற்பனப்படுவது சொற்றிரம்பாவை. சொன்ன சொல் மாறாமல் இருப்பதுதான்டா கற்புனா. முதல்ல கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்குமான உடல் என்று இருந்தது, உடல் சார்ந்து கற்பு இருந்தது ஆணுக்கும் பெண்ணுக்கும், அல்லது பெண்ணுக்கு மட்டுமான ஒரு கட்டாய ஒழுக்கமாக இருந்தது. அவை பெருமாட்டி என்ன பண்றா? சொற்றிரம்பாமை. ஒரு தலைவன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாவிட்டால் அவன் கற்பிழந்தவன். ஒரு முதலாளி சொன்ன போனஸை கொடுக்கலன்னா அவன் கற்பிழந்தவன். ஒரு ஆசிரியர் தப்பாக சொல்லி கொடுத்துட்டான்னா அவன் கற்பிழந்தவன்.
இது ஆண் பெண் உடல் என்ற எல்லைகளை கடந்து, உடல் கடந்து, உயிர் கடந்து, ஸ்பரிசம் கடந்து, தத்துவத்தை கடந்து, ஒழுக்கம் என்ற எல்லைகளை எல்லாம் கடந்து, உணர்வு ரீதியாக சத்தியத்தின் உயரத்தில் இன்று சொல்லப்பட்ட வார்த்தை கற்பனைப்படுவது சுற்றிறப்பாமை. இது எல்லாருக்கும் போது. இதை படிச்சுட்டு இவர் சொன்னாரு, எவ்வளவு யோசிக்கிறார் என்ன, இதை படிச்சுட்டு மட்டும் ரெண்டு இரவுகள் தூங்காமல் இருந்தேன். இது பழசுதான். அதாவது 20 வயதில் படித்த போது சொற்கள் மட்டும் விளங்குகின்றன, 30 வயதில் படிக்கும் போது வாக்கியங்கள் மட்டும் விளங்குகின்றன, 40 வயதில் படிக்கிற போது கருத்துக்கள் மட்டும் விளங்குகின்றன, 60 வயதில் வாசிக்கிற போதுதான் சொற்களுக்கு பின்னால் இருக்கும் சொற்கள் பேசுகின்றன. படிச்சுக்கிட்டே இருக்க படிப்புக்கு எல்லையே கிடையாது, நீங்க தாண்டிட்டே இருக்கணும். பேரறிஞர் அண்ணாவை பற்றி கட்டுரை இருக்குதுல, கலைஞரை பற்றி இருக்கு. அண்ணா அவர்களை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு சொல்லக்கூடிய பிரச்சனை தீர்வு சொல்லியிருக்க. இந்தி மொழிதான் இந்த நாட்டுக்கு வந்து தேசிய மொழியாக ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்கிறீர்களே என்று ஏன் என்று அவர் கேட்கிறார். அதற்கு பத்திரிகையாளர் திருப்பி சொல்லுகிறார், என்ன சொல்றார், எண்ணிக்கை தான் தர்மம், ஜனநாயகத்தில் அதிகமான எண்ணிக்கை தான் ஆளப்படுகிறது, அதுதான் தீர்மானிக்கிறது. அப்படி பார்த்தால் இந்தியாவில் அதிகமான மக்களால் பேசப்படுகிற மொழி இந்தி மொழி, அதனால் இந்தி தானே தேசிய மொழியாக இருக்கத்தக்கது. அண்ணா திருப்பி சொன்னார், இந்தியாவில் மயில்களை விட காக்கைகளின் எண்ணிக்கை தான் அதிகம், ஆனால் தேசிய பறவையாக நாம் காக்கையை அல்ல மயிலைத்தானே வைத்திருக்கிறோம். தரம் பார்த்து பிரி, எங்க தமிழ் வந்து தரம் பார்த்தால் இது மயில், இது சிங்கம், இது பிளிருகிற கழிறு என்று தரம் பிரித்து சொன்னார். தொன்மை பார், இலக்கணம் பார், இலக்கியம் பார் சொன்னார். இங்க செட்டி நாட்டுக்கு போறார் அண்ணா, அழகா சொல்றாரு, செட்டி நாட்டில் தெரியும் இல்ல, பெரிய செல்வந்தர்கள் வெளியூரில் குடியிருப்பார்கள், வீடு பார்த்தா இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கு இருக்கும். செட்டி நாட்டில் நீங்க போய் பார்த்தீங்க தெரியும், யாருமே திருமணத்தை திருமண மண்டபத்தில் நடத்த மாட்டாங்க, வீட்டில் தான் நடத்துவாங்க, வீடே திருமண மண்டபம் மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் பர்மால இருப்பார், ரங்கூன்ல இருப்பார், மலேசியால இருப்பார், பினாங்கில் இருப்பார். வீடு பெருசா இருக்கும், ஒரு ஆட்சி இருப்பாங்க, ரெண்டு வேலைக்காரங்க இருப்பாங்க, ஆள் வெறிச்சோடி கிடக்கும் ஊர். அண்ணா சொல்றாரு, சென்னையிலிருந்து வருகிறேன், செட்டி நாட்டுக்கு வந்திருக்கிறேன், சென்னைக்கும் செட்டி நாட்டுக்கும் ஒரு வேறுபாடு பார்க்கிறேன், சென்னையில் வீடுகள் இல்லாத மனிதர்கள், செட்டி நாட்டில் மனிதர்கள் இல்லாத வீடுகள். இப்படி சொற்களை இப்படித்தான் எடுத்து போறார். ஒரு மாலையை கொண்டு வந்தாங்க அண்ணாவுக்கு போடுறதுக்கு, கனத்த மாலை, அண்ணா உருவம் கொஞ்சம் உயரம் குறைவு, இவ்வளவு பெரிய மாலையை 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க, இப்படி பார்த்து பின் வாங்குறாரு. அப்புறம் தோல்ல தொட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ணா சொல்றார், மற்ற மேடைகளுக்கும் இந்த மேடைக்கும் ஒரு வேறுபாடு பார்க்கிறேன், மற்ற மேடைகளில் மாலையை கொண்டு வருவார்கள், நான் அணிந்து கொள்வேன், இந்த மேடையில் சுமந்து வந்தார்கள், நான் புகுத்து கொண்டேன். கொண்டு அணிந்து சுமந்து புகுந்து, 4 வினை எச்சல் சொல்ல சொன்னான். இந்த 4 எச்சங்கள்ல எவ்வளவு கவிதை பண்ணார் பாருங்க. இப்படி விளையாடுவதற்கு ஏற்ற மொழி தமிழ் மொழி, அதை ஆண்டு பார்த்தவர்கள் அண்ணாவை போன்றவர்கள். கலைஞருடைய வசனத்தை சொல்றவங்களுக்கு, கலைஞருடைய வசனத்தை பதிவு இதெல்லாம் இது இருக்கு. இந்த தமிழாற்று, இப்ப நான் பேசுகிற பொருள்கள் எல்லாம் தமிழாற்று படைக்குள் கொட்டி கிடக்கின்றன. நான் தொட்டு காட்டுவது சில தேன் துளிகளைத்தான். தேன் குடத்துக்குள் ஈக்களே விழுந்து விடுங்கள், வண்டுகளே கலந்து விடுங்கள், மூழ்கி விடுங்கள். உங்களுக்கு இதுக்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டா ஒட்டுமொத்த 3000 ஆண்டு பயணத்தில் நீங்கள் பிறந்து கூட ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். கலைஞர் வசனத்தை நாங்கெல்லாம் கவிதைகளை திட்டம் போட்டு எழுதுகிறோம். ஈத்தடி முச்சீரா, ஏனையடி நாச்சீரா, இயற்சியரும் வெண்சீரும் வந்து, இயற்சியர் வெண்டடையும் வெண்சீர் வெண்டடையும் நிறவி வந்து, செப்பலோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்பாடுகளால் வெண்பா எழுத வேண்டும் என்று எழுதி கொண்டிருக்கிறோம். கலைஞர் போற போக்கில் வசனத்தை எழுதியிருக்கார், வசனத்தில் கவிதை. மிருக ஜாதியில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரையாடல், மருதநாட்டு இளவரசியில எம்ஜிஆருக்கும் விஎன் ஜானகிக்கும் ஒரு காதல், அதுல பெண்ணே உன்னிடம் நான் எப்போதும் தோற்றுத்தான் விடுவேன்,
நான் வீரன்தான். களத்தில் பகைவர்களை வெற்றி கொள்வேன், வேட்டையாடி மிருகங்களை வெல்வேன். ஆனால் ஒரு ஆண் தோற்று போவது பெண்ணிடத்தில் தான். பெண்ணிடத்தில் தோற்பது ஆணுக்கு ஒரு சுகம், தோற்பதில் தான் வெற்றி. இதை சொல்ல வர்றார் விஎன் ஜானகிட்ட எம்ஜிஆர் பேசுவார். மிருக ஜாதியில் புலி மானை கொல்லுகிறது, மனித ஜாதியில் மான் புலியை கொல்லுகிறது. ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேறுபாடு. இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நீ கலைஞருக்கு விழா நடத்தினால் நூற்றுக்கணக்கான மேற்கோள்களை இப்படி எழுதி போடணும். அப்படி எழுதி போட்டா தான். நான் ரொம்ப நெருங்கி பழகிய ஒருவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தனை பற்றி ஒரு கட்டு எழுதியிருக்கேன். ஜெயகாந்தனுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. ஒரு முறைப்படியான கல்வி இல்லை, ஆனால் அவரை போல தமிழ் சிறுகதை எழுதியவர் எவரும் இல்லை. அவர் கடந்து வந்த வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த துயரங்களையும் கேவலங்களையும் போல் எவரும் கடந்து வந்ததில்லை. அவர் சொல்றார், கொலையை தவிர எல்லா தவறுகளையும் நான் செய்திருக்கிறேன். அவர் ஸ்டேட்மெண்ட், ஜெயகாந்தன் சொன்னது, கொலையை தவிர நான் எல்லா தவறுகளையும் செய்திருக்கிறேன் சொல்றார். அவ்வளவு தாண்டி வந்திருக்கார். அவருடைய கடைசி காலத்தில் நான் அவர்கிட்ட நெருக்கமாக இருந்தேன். இப்போ நான் சொல்ல போறது மிக முக்கியமான ஒரு தகவல். ஒரு சபைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சபை முடிந்து இந்த வாசலை தாண்டி வெளியே போகும்போது இன்று வந்ததில் என்ன பெற்றுக்கொண்டோம், என்ன கற்றுக்கொண்டோம் என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். அந்த பேச்சாளர் உயிரோடு இருக்கிறானா செத்தானா என்பது அப்புறம் தெரியும். நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். பெற்றுக்கொண்டு செல்வதற்கு ஒன்று சொல்லுகிறேன். இந்த ஜெயகாந்தன் அனுபவம், அவரை ஒன்றா சாப்பிட கொண்டு போயிருந்தேன். சாயந்தரம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவரை மெல்ல அப்படியே மெல்ல அவரை தரையில் இறக்கி கொண்டு வந்தேன். கொண்டு வந்துட்டு கடைசியாக கேட்டேன், நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், உங்களை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க, கேளுங்க. நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில் இதை நான் செய்திருக்க கூடாது என்று வெட்கப்பட்ட சம்பவம் எது? இந்த கேள்வியை நீங்க எல்லாரையும் கேளுங்க. நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த கேள்விக்கு நான் எதற்குமே வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்பவன் இந்த சபையில் யாரும் இருக்க முடியாது. இருந்தால்தான் அது வாழ்க்கை, இருந்தால்தான் அது இயல்பு. அப்போதுதான் மனித ஜாதியில் நாம் சேர்த்தி. அவர் கேட்டேன், இது நான் செய்திருக்க கூடாது என்று நீங்கள் வெட்கப்பட்ட சம்பவம் எது? ரெண்டு நிமிஷம் பேசல, யோசிச்சார். கடைசியில் சொன்னாரு, நான் எதற்குமே வெட்கப்பட மாட்டேன், எல்லாம் அந்தந்த நேரத்து நியாயம். உங்களுக்குள் வெட்ககரமான சம்பவங்கள் வாழ்வில் நிகழ்ந்திருக்கலாம், நிகழவில்லை என்றால் நிகழக்கூடும். இந்த வெட்கத்தை நான் இழைத்திருக்க கூடாது என்று நீங்கள் கருதி இருக்கலாம். அப்படி கருதினால் அது உங்கள் பாவம் அல்ல, உங்கள் பிழையல்ல, அந்தந்த நேரத்தின் நியாயம் என்று கருதி கொண்டால் வாழ்க்கையை நீங்கள் கடந்து போகலாம். கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று சொல்லக்கூடாது, இந்திய நாகரிகம் என்று சொல்ல வேண்டும் என்று மத்திய மந்திரி கூறுகிறார். பதில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கேள்வியை சொல்லியிருக்கிறார். இந்திய நாகரிகத்துக்கு ஆதிகாலத்தில் முகவரியாக இருப்பதே தமிழர் நாகரிகம் என்று சொல்லிவிடுங்கள். தமிழர் நாகரிகமாக இருந்த காலத்தில் வடக்கில் நாகரிகம் ஏது? தமிழனுக்கு கிடைத்த தொல்லச்சங்கள் வேற எங்காவது உண்டா? இந்த இலக்கிய ஆதாரங்கள், இந்த இலக்கண செறிவுகள், இந்த வாழ்வியல் ஆதாரங்கள், இந்த கல்வெட்டுக்கள் வடக்கே உண்டா? அப்படி பார்த்தால் தமிழர்களின் தொல்லச்சங்களுக்கு இணையான நாகரிகம் இந்திய பரப்பில் கிடையாது. சிந்து வழி என்று இருந்திருந்தால் சிந்து வழி இப்போது இந்தியாவில் இல்லை. அப்படி பார்த்தால் இந்தியாவுக்கு முன்னோடி நாகரிகமும் தமிழர் நாகரிகம் தான். தமிழர் நாகரிகம் தான் இந்திய நாகரிகத்தின் முன்னோடி என்றும் நீங்கள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாகரிகத்தின் வரலாற்றை நீங்கள் சிந்து நதிக்கரையில் இருந்து கருவாச்சி காவியம் உங்க கையில் யாராவது இருந்திருந்தா இருந்தா எடுத்து பாருங்க. கருவாச்சி காவியத்தில் நான் முன்னுரை எழுதியிருக்கிறேன். அந்த முன்னுரையில் சொல்லப்பட்ட ஒரு வாசகம், இந்திய நாகரிகம் சிந்து நதிக்கரையில் இருந்து தொடங்க வேண்டும் என்று பல பேர் கருதுகிறார்கள். இல்லை, அது வைகை நதிக்கரையில் இருந்து தொடங்கப்பட வேண்டும். வைகை நாகரிகம் ஏனென்றால் நான் ஏன் சொல்றேன் வந்தா குறிச்சுக்கு. இப்ப சொல்லிட்டேன் உங்க பதில், ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்றேன். எந்தெந்த மலைகள்
சமவெளிகளை உண்டாக்குகிற நதிகளை கொண்டிருக்கின்றனவோ அங்குதான் நாகரிகம் பிறக்கும். வட இந்தியாவில் பிறப்ப வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது பனிபடர்ந்த பிரதேசம், பனிபடர்ந்த மலையடியில் சமவெளி இருக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலை உண்டாகி ஒரு 370 கோடி வருஷங்கள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. நான் எழுதியிருக்கேன் 3rd உலகப் போர்ல. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறங்கி வருகிற நதிகள் சமவெளியை உண்டாக்குகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வயது மிக பெரிது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகிற நதிகள் கடலில் கலக்க போகிற போது சமவெளிகளை உண்டாக்கிவிட்டு போகின்றன. அப்படி சமவெளிகளை உண்டாக்கிவிட்டு போகிற 2 நிலப்பரப்பு, ஒன்று தஞ்சை நிலப்பரப்பு, இன்னொன்று மதுரை நிலப்பரப்பு, 2 பரப்பும் தான் நாகரிக சமவெளிகளாக இருப்பதற்கு வாய்ப்புள்ள சமவெளி. இப்ப கீழடிக்கும் வைகை நதிக்கும் 2 கிலோமீட்டர் தூரம் தான். 2 கிலோமீட்டர் வைகை நதி கரையில் இருக்கு கீழடி. இந்த கீழடி நாகரிகத்தில் தோண்டப்படுகிற நாகரிகம் வந்து நதிக்கரை நாகரிகம், நதிக்கரை சமவெளி நாகரிகம், வேறொன்றும் வேண்டாம். கரிம சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு கீழடி நாகரிகம் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று பெங்களூர் ஆய்வு தெரிவிக்கிறது. நீங்க உள்ளூர் ஆய்வு நம்பலையா? பீட்டா என்று சொல்லக்கூடிய புளோரிடா ஆய்வுக்கு அந்த கரிம சோதனையை அனுப்பி இந்த எண்ணும் அந்த எண்ணும் ஒத்து போகிறதா என்று பார்த்துவிட்டு உலகம் தீர்ப்பு சொல்லட்டும். அப்படி பார்த்தால் இந்தியாவின் மூத்த நாகரிகம், சிந்துவெளிக்கே முற்பட்ட நாகரிகம், கீழடியின் தமிழர் நாகரிகம்தான் என்பதை இந்த உலகம் ஒப்புக்கொள்ளக்கூடிய காலம் தூரத்தில் இல்லை. எனவே அதற்கு ஒரு கண்காட்சி அமைக்க வேண்டும், அது பாதுகாக்கப்பட்ட நிலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பவைகளெல்லாம் எம்முடைய கோரிக்கைகளாக இருக்கின்றன. தமிழர்களே, தமிழ் இளம் பிள்ளைகளே, மாணவ கண்மணிகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோர்களோடு தமிழில் பேசுங்கள், ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள், ஆங்கிலத்தை தவிர்க்க வேண்டாம். நான் 3 தான் சொல்லுகிறேன், தாய்மொழி, ஆங்கிலம், கணிப்பொறி, இந்த 3 இருந்தால் நிலவுக்கே நீங்கள் போய் வரலாம். இந்த உலகத்தை தாண்டி நிலவுக்கே போய் வரலாம். தாய்மொழி, ஆங்கிலம், கணிப்பொறி, இந்த 3 நீங்கள் தவிர்த்து விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த திரளான கூட்டத்தை பார்த்து நான் நெகிழ்ந்து போயிருக்கிறேன். வட சென்னையில் இவ்வளவு அறிவுஜீவிகளின் தெருக்கூட்டம், இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். வட சென்னை தமிழ்ச்சங்கத்தின் இளங்கோவை நான் மீண்டும் பாராட்டுகிறேன். என்னை வற்புறுத்தி அழைத்து வந்து இங்கு வர வேண்டும், உங்கள் தமிழை நாங்கள் கேட்க வேண்டும், தமிழாற்று படையை நாங்கள் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். என்னை வற்புறுத்தி அழைத்து வந்தார் நம்முடைய இளங்கோ. இளங்கோ காவிய கர்த்தாவின் பெயரை வைத்த இளங்கோ, தமிழுக்கு துணை செய்யாமல் வேறு யார் துணை செய்ய முடியும் என்று கேட்கிறேன். நண்பர்களே, தமிழாற்று படையை வாய்விட்டு வாசியுங்கள், திண்ணையில் வாசியுங்கள், நீங்கள் மனசுக்குள் வாசிக்காதீர்கள். தமிழாற்று படையை வாய்விட்டு வாசிக்கும் போது அதை கேட்கக்கூடிய செவியாளர்கள் 4 பக்கத்தில் இருக்கட்டும். இந்த விழாவுக்கு வந்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். அண்ணன் துரைமுருகன் பேசியதை கலைஞர் இருந்து என்னை வாழ்த்தியதாக நான் கருதி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.